வணக்கம். இன்றைக்கி நம்ம ஒரு சிக்கன் கிரேவி தான் செய்ய போகிறோம். இந்த கிரேவி பார்த்திங்கன்னா சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ எப்படி செய்கிறதுன்னு நம்ம பார்க்கலாம். இப்போ கடாயில் எண்ணெய் சேர்த்துருக்கேன், தாளிக்க சோம்பு, அதோடைய ரெண்டு பெரிய வெங்காயம், கொஞ்சம் போல் கருவேப்பிலை சேர்த்து நம்ம வதக்கிக்கலாம். வெங்காயம் நமக்கு ஓரளவுக்கு வதங்கினா போதும். அதோடைய பெரிய சைஸு தக்காளியாக ரெண்டு தக்காளி எடுத்து வச்சுருக்கேன், அதையும் நம்ம சேர்த்துக்கலாம். அதோடைய பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கொஞ்சமாக மிளகாத்தூள், கொஞ்சமாக மல்லித்தூள், அதோடைய தேவையான அளவு உப்பு எடுத்து வச்சுருக்கேன், அதையும் நம்ம சேர்த்து வதக்கிடலாம். நான் இன்றைக்கி பார்த்திங்கன்னா காரம் கம்மியாக தான் சேர்த்துருக்கேன். நம்ம செய்கிறப்ப இந்த சிக்கன் கிரேவியில் மீன் மசாலா பொடி வேறு சேர்க்க போகிறோம், அதனால தான் நான் மிளகாத்தூள் கம்மியாக சேர்த்துருக்கேன். இப்போ அரை கிலோ சிக்கன் நம்ம கழுவிட்டு சேர்த்துக்கலாம். கொஞ்சம் சின்னதாக வெட்டி வாங்கிக்கலாம், அப்போ தான் மசாலா சேர்ந்து நமக்கு நல்ல டேஸ்ட் கொடுக்கும். கோழி பெரிய பெரிய பீஸாக போட்டோம்னா மசாலா உள்ளே சாராது நமக்கு, அதனால் முடிஞ்ச அளவுக்கு மீடியம் சைஸாக கட் பண்ணி வாங்கிக்கலாம். இப்போ இதை நல்லா நம்ம வதக்கி விட்டுடலாம். இப்போ நல்லா நமக்கு வதங்கிருச்சு. நம்ம சிக்கனில் தண்ணியே சேர்க்கலை, ஆனால் எவ்வளோ தண்ணி வந்திருக்கு பாருங்கள். இது பார்த்திங்கன்னா நான் ஏற்கனவே மீன் வறுவல் மசாலா பொடி வீடியோ ஒன்று போட்டிருப்பேன், அந்த மசாலா பொடியை தான் இப்போ நான் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சேர்க்க போகிறேன். இதில் மீன் மசாலா பொடியை நம்ம சேர்க்குறோம்னு நினைக்க வேண்டாம், இது ரொம்ப நல்லாயிருக்கும். நான் யதார்த்தமாக தான் நான் ட்ரை பண்ணி பார்த்தேன், ஆனால் டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா இருந்துச்சு. இப்போ ஒருவேளை இந்த பொடி நம்மக்கிட்ட இல்லைன்னா ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, கா ஸ்பூன் வெந்தயம், கா ஸ்பூன் கடுகு, இந்த மூணையுமே நம்ம லேயஸாக வறுத்து கருகாமல் வறுக்கணும். வறுத்து பொடி பண்ணி இதோடையே நம்ம இறக்குறப்ப சேர்த்துக்கலாம், ரொம்ப வாசமாக டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம இந்த மாதிரி பொடி பண்ணி சேர்க்குறப்ப காரத்துக்கு மிளகாத்தூள் கொஞ்சம் கூட முதலையே நம்ம சேர்த்துக்கணும். நம்ம இன்னும் சிக்கனை மூடி வச்சு வேக வைக்கல, அதுக்குள்ளே தண்ணியெல்லாம் வத்திருச்சு பாருங்கள். இப்போ நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி இதில் நறுக்கி போட்டுக்கலாம். கொத்தமல்லி கொஞ்சம் தாராளமாகவே நம்ம சேர்க்கலாம், சாதத்தோடு சாப்பிட்றப்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம அடுப்பை சிம்மில் வச்சு ஒரு மூடி போட்டு வச்சிடலாம். நம்ம ஊற்றின எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு மசாலாவோடு சேர்ந்து வரட்டும். இந்த கடாயிலேயே சாதத்தை போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டா ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு அடுப்பை அமைத்திடலாம். இப்போ நமக்கு சூப்பரான சிக்கன் கிரேவி தயாராகிடுச்சு. இது மீன் மசாலா பொடி போட்டு செஞ்சுருக்கோம்னு நினைக்காதீங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.